முத்துசெல்வம் அதர்மான் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவனையில் இருக்காக அதிகாலை சரியாக 6 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. வரும் 9ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்கூட்டிய தேதிகளில் குறிப்பாக 6, 7, 8 அதாவது நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி வரையிலும் தென் தமிழகம், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள், மத்திய மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில், சற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதீத கனமழை வரையிலும், சேலம், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், சேலம், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் என்பது வரக்கூடிய 6, 7, 8 தேதிகளில் காணப்படுகிறது. இன்று இனி வரக்கூடிய 6, 7, 8 தேதிகளிலும் 9 மற்றும் 10 தேதிகளிலும் தென் மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் வரையிலும், அதாவது தமிழகம் முழுவதும் பதியக்கூடிய மாவட்டம் முழுவதும் கணக்கிடு, ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, மாவட்டம் முழுவதும் கணக்கிட்டால் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மாவட்ட பட்டியலாக தற்போது வெளியிடுகிறேன். வரும் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 250 சென்டிமீட்டருக்கு மேல், அதாவது இது மாவட்டம் முழுவதும் கணக்கீடு, ஒரு பகுதியில் மட்டும் தனித்துவமாக பதிவாகாது, ஒட்டுமொத்தம் மாவட்டம் முழுவதும் பதிவானால் எந்த அளவுக்கு இருக்குமோ அது குறிப்பிடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 250 சென்டிமீட்டர் வரையிலும் மாவட்டம் முழுவதும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் தென்காசியில் 75 சென்டிமீட்டருக்கு மேலே வரக்கூடிய 8, 9 தேதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் 85 சென்டிமீட்டருக்கு மேலும் மாவட்டம் முழுவதும் கணக்கீடின் அடிப்படையில், விருதுநகரில் 100 சென்டிமீட்டருக்கு மேலும், ராமநாதபுரத்தில் 85 சென்டிமீட்டருக்கு மேலும் மழை எதிர்பார்க்கலாம். இது அந்த மாவட்டம் முழுவதும் கணக்கீடின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனியில் 55 சென்டிமீட்டருக்கு மேலும், மதுரையில் 55 சென்டிமீட்டருக்கு மேலும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 75 முதல் 85 சென்டிமீட்டர் வரை பதிவாகலாம். இது அந்த மாவட்டம் முழுவதும் அன்றைய தினத்தில் பதிவாகக்கூடிய மழை அளவு பட்டியல். கோயம்புத்தூரில் 100 சென்டிமீட்டருக்கு மேலும், ஈரோட்டில் 55 சென்டிமீட்டருக்கு மேலும், நாமக்கல்லில் 35 சென்டிமீட்டருக்கு மேலும், கரூரில் 25 சென்டிமீட்டருக்கு மேலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 25 சென்டிமீட்டருக்கு கீழே வந்துட்டாலே அந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. 25, 35 சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது தான் அந்த மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடங்களில் பாதிப்புகள் இருக்கும், இந்த நீர்நிலைகள் நிரம்பும். அதுவே 75, 85க்கு மேலே போகும்போது பரவலாக கனமழை பெய்து ஏரிக்குளங்களுக்கு நீர்வரத்து கிடைக்கும். 100 சென்டிமீட்டரை தாண்டும் போது அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் 250 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கும். 250 சென்டிமீட்டர் மாவட்டம் முழுவதும் பதிவாகும் போது அந்த மாவட்டத்தில் ஒரு இடங்களையே 30லிருந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தான் கணக்கிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுபோன்று சென்னையில் 50 சென்டிமீட்டருக்கு மேலும், செங்கல்பட்டில் 25 சென்டிமீட்டருக்கு மேலும், திருவள்ளூரில் 85 சென்டிமீட்டருக்கு மேலும் மழை எதிர்பார்க்கலாம். தற்போது வரை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் அன்றைய தினத்தில் மாவட்டம் முழுவதும் பதிவாகக்கூடிய மழை அளவுகளை குறிப்பிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு பகுதியில் இந்த அளவு வரும் என்று சொல்லவில்லை, மாவட்டம் முழுவதும் பதிவாகக்கூடிய மழை அளவை கணக்கிட்டால் இந்த அளவிற்கு சென்டிமீட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 600 சென்டிமீட்டருக்கு மேலும், திருநெல்வேலியில் 550 சென்டிமீட்டருக்கு மேலும் 17ஆம் தேதி மட்டும் மழை பதிவாகியது. சென்டிமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்க சொல்ல வேண்டுமென்றால் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுவது 8 மற்றும் 9 தேதிகள். இதில் குறிப்பாக 9ஆம் தேதி மட்டும் தூத்துக்குடியில் 250 சென்டிமீட்டருக்கு மேலும், திருநெல்வேலி 350 சென்டிமீட்டருக்கு மேலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக அன்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதி பதிவாக மழைப்பொழிவு 650 சென்டிமீட்டருக்கு மேலே தூத்துக்குடியிலே வந்தது, திருநெல்வேலியில் 550 சென்டிமீட்டருக்கு மேலே வந்தது. அதை கணக்கிடும்போது தற்போது 35% விழுக்காடிலிருந்து 45% விழுக்காடு வரைக்கும் போன மழை எந்த அளவுக்கு பெய்ததோ அதில் 45% விழுக்காடு அளவிற்கு தற்போது பெய்யக்கூடிய மலைகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று தென் மாவட்டங்களில் வருகின்ற 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் 45 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் காயல்பட்டினத்திலும், ஸ்ரீவைகுண்டத்திலும், திருச்செந்தூரிலும், குலசேகரப்பட்டினத்திலும், மாஞ்சோலையிலும், ஊத்திலும், நாலுமுக்கு பகுதிகளிலும், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளிலும், இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு இடங்களில் 45 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரும். கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் 28 மற்றும் 29 தேதியில் அந்த 2 நாள் மழையிலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, நாலுமுக்கு மற்றும் ஊத்து பகுதியிலேயே 45 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக இருந்தது.
இதே தான் கணக்கிட்டு தான் தற்போதும் அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் 45 அல்லது 65 சென்டிமீட்டரை கூட தாண்டலாம் ஒரு சில இடங்கள். ஆனால் ஹையர் சென்டிமீட்டர் வந்து ஒரு இடங்களில் ஒரே நாளில் 35 சென்டிமீட்டருக்கு மேலே வரும்போது மீண்டும் தாமிரபரணியிலையும் மற்ற மாவட்டங்களிலும் ஒரு வெள்ளப்பெருக்குகளை தென் மாவட்டம் அறிக்கூடிய 6-7 மழை தொடங்கும். ஆனால் 7-8-9 பாதிப்படையக்கூடிய மழையாக தென் மாவட்டங்களுக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பொங்கல் காலகட்டத்தில் பொங்கலுக்கு ஏற்படக்கூடிய பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இந்த மழைப்பொழிவும். விவசாயிகள் மற்றும் மக்காச்சோள விவசாயிகள் தென் மாவட்டங்களில் மக்காச்சோளம் எங்கெங்கெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடும். எந்த பகுதியிலும் மக்காச்சோளத்தை அறுவடை பண்ண முடியாது, எல்லாமே மக்காச்சோளம் பூரா. இப்போதைக்கு ஓரளவுக்கு தப்பித்த மக்காச்சோளம் கூட இனி வரக்கூடிய நாட்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எந்தெந்த பயிர்கள்லாம் அறுவடை பண்ணாமல் இருக்கோ அதெல்லாம் இன்னும் 2 நாட்களுக்குள்ளே முடித்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் அந்த மழை வந்ததுன்னா எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு போயிடும். அதுக்குள்ளேயும் நீங்கள் என்னென்ன பணிகளும் பண்ணுங்கள். மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலுமே பரவலாக மழை கிடைக்கப் போகிறது. எல்லா தமிழக மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. வீடியோவை ஃபஸ்ட்டுருந்து ப்ளே பண்ணி கூட பாருங்கள். கிட்டத்தட்ட இதிலேயே நிறைய மாவட்டங்களுக்கு சென்டிமீட்டர் கணக்கு கொடுத்து நிரந்தரமான ஒரு ஃபோக்கஸ்ட், அதாவது ஒரு உண்மையான தெளிவான ஒரு ஃபோக்கஸ்ட்டை முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனலிலிருந்து இந்த நடைமுறை வாயிலாக கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள், சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விரிவான மாலை மற்றும் இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்துசெல்வம். நன்றி, வணக்கம்.